வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பிரெட் வச்சு பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இது சட்டுன்னு செய்திடலாம். இது எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 5 துண்டு பிரெட் எடுத்துருக்கோங்க. இது சின்ன சின்னதாக பொடிச்சு போட்டு மிக்சியில் பொடி செய்து எடுத்துக்கலாம். ட்ரை மிக்சி ஜாரில் நம்ம பிச்சு போட்டு பொடி செய்துக்கும் போது நல்லா உதிரி உதிரியாக வருங்க. பொடிச்ச பிரெட் தூள்களை ஒரு அகலமான பாத்திரத்தில் கலந்துக்கலாங்க. இப்போ பெரிய துண்டாக 5 பிரெட் எடுத்து பொடி செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூடவே 1 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இது இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்திக்கணும். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கணுங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் வந்து நீளவாக்கில் நறுக்கிக்கணுங்க, பக்கோடாக்கெல்லாமே அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 1 வெங்காயங்கிறது 2 வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி சேர்த்திக்கும் போது இன்னும் கூடுதல் சுவையில் இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க, 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி போடணும். நல்லா வெந்து மொறுமொறுப்பாகட்டும், சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். இப்போ 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. பக்கோடா வெந்துருச்சு, எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு செய்யக்கூடிய பிரெட் பக்கோடா செய்துட்டேங்க. இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு சட்டுன்னு செய்து கொடுத்துடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இதே முறையில் செய்து பாருங்கள். இது வந்து நம்ம எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடவும் அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.